1985 அவர் ஒரு படம் யாருன்னு எடுத்திருந்தார். அதான் முதல் படம். அப்போ தியேட்டர் ஓனர் என்ன வந்து பார்த்தார், சரி போட்டு கொடுத்தோம். உடனே வந்தார், படம் ஆரம்பிச்சோடனே முதல் நாள் நினைக்கிறேன் மணி என்னன்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு பர்டிகுலர் இது வாங்க உள்ளே போய் ஆடிட்டோரியத்தில் பார்ப்போம் அப்படின்னு. அது முதல்ல போயிருக்கலாமே கடைசியில் போயிருக்கலாமே எதுக்காக இப்போ போக சொல்கிறாரு. சரி ரெண்டு பேரும் உள்ளே போனோம். உள்ளே போனால் அது வந்து சீன் வந்து அம்பன் கோயிலில் எல்லோரும் வேப்பில் கட்டிக்கின்னு ஆடுற ஒரு சீன் அது. திடீர்னு ஆடியன்ஸ்ல ஒரு உங்களை எழுந்திரிச்சா அவளுக்கு சாமி வந்துருச்சு. அவர் ஆக்சுவலாக இவர் ஏற்பாடு பண்ண ஆள் அது. நெஜசாமி வந்தது போக இன்னும் 20 பேர் நெஜசாமியே வந்துருச்சு. எங்கேருந்தா வந்தோ எனக்கும் தெரியாமல் உள்ள ஒரு ஃபோட்டோகிராஃபர் வச்சுருந்தேன், அந்த ஆள் ஃபோட்டோ எடுத்தான். ஃபோட்டோ எடுத்தோம் அதை போஸ்டர் ஆக்கினார். மாதிரி ஆடியன்ஸுக்குள்ளே சாமி வந்த படம் எங்கள் படம்னு போட்டார். அந்த படம் சூப்பர் ஹிட். அதனால் ஆள் பாதி ஆடை பாதிகள் விளம்பரத்தில் எப்படியெல்லாம் படத்தை கொண்டு வந்து படமும் நல்லா இருக்கும்னு அந்த வித்தியை தெரிஞ்சவர் இல்லைன்னா இவர் இதுவரைக்கும் 45 படம் எடுத்திருக்காருங்க, அதில் 40 படம் 100 நாள் ஓடி இருக்கு. இந்த பர்சன்டேஜ் விக்டரி எவனுக்கும் கிடையாது. மேடையிலும் மற்றும் மந்தருக்கும் என் இனத்தவர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அது என்ன என் இனம், சினிமாவை காதலிக்கும் இனம், அது இன்னும் இருக்கும். நான் எல்லாரும் நடிகர்களை பற்றியெல்லாம் பேசினாங்க, தனுஷ் சாரை பற்றி பேசினாங்க, டைரக்டரை பற்றி பேசினாங்க, ஆனால் யாரும் தானுவை பற்றி ரொம்ப பேசலை. தானுவை பற்றி எனக்கு தான் பூரா தெரியும். 1985 அவர் ஒரு படம் யாருன்னு எடுத்திருந்தார், அதான் முதல் படம். அப்போ தியேட்டர் ஓனர் என்ன வந்து பார்த்தார், சரி போட்டு கொடுத்தோம். உடனே வந்தார், படம் ஆரம்பிச்சோடனே முதல் நாள் நினைக்கிறேன் மணி என்னன்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு பர்டிகுலர் டைத்து வாங்க உள்ளே போய் ஆடிட்டோரியில் பார்ப்போம் அப்படின்னு. அது முதல்ல போயிருக்கலாமே கடைசியில் போயிருக்கலாமே எதுக்காக இப்போ போக சொல்கிறாரு. சரி ரெண்டு பேரும் உள்ளே போனோம். உள்ளே போனால் அது வந்து சீன் வந்து அம்பன் கோயிலில் எல்லோரும் வேப்பில் கட்டிக்கின்னு ஆடுற ஒரு சீன் அது. திடீர்னு ஆடியன்ஸில் ஒரு உங்களை எழுந்திரிச்சா அவளுக்கு சாமி வந்துருச்சு. அவர் ஆக்சுவலாக இவர் ஏற்பாடு பண்ண ஆள் அது. நெஜசாமி வந்தது போக இன்னும் 20 பேர் நெஜசாமியே வந்துருச்சு. எங்கேருந்தா வந்தோ எனக்கும் தெரியாமல் உள்ள ஒரு ஃபோட்டோகிராஃபர் வச்சுருந்தேன், அந்த ஆள் ஃபோட்டோ எடுத்தான். ஃபோட்டோ எடுத்தோம் அதை போஸ்டர் ஆக்கினார். மாதிரி ஆடியன்ஸுக்குள்ளே சாமி வந்த படம் எங்கள் படம்னு போட்டார். அந்த படம் சூப்பர் ஹிட். அதனால் ஆள் பாதி ஆடை பாதிகள் விளம்பரத்தில் எப்படியெல்லாம் படத்தை கொண்டு வந்து படமும் நல்லா இருக்கும்னு அந்த வித்தியை தெரிஞ்சவர் இல்லைன்னா இவர் இதுவரைக்கும் 45 படம் எடுத்திருக்காருங்க, அதில் 40 படம் 100 நாள் ஓடி இருக்கு. இந்த பர்சன்டேஜ் விக்டரி எவனுக்கும் கிடையாது. 40 படம் 100 டேஸ் பண்ணியிருக்கார். அவர் என்ன அவருடைய நீங்கள் அகராதி எடுத்து அதில் பணிவு பண்பு அன்பு பாசம் இதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா தானம்னு வரும். ஏன்னா எவ்வளோ உயரம் போனாலும் அவருக்கு இருக்க அந்த பணிவு இருக்கு பாருங்க. இப்போ இன்னைக்கு நம்ம ஹீரோ எடுத்துங்க, இவர் பார்க்க வளர்ந்தவர் தானே, அவர் வந்தவுடன் ஓடி போய் வரவேற்று கொண்டு உட்கார வைக்கிற அதே மாதிரி எங்கள் எல்லாருக்கும் பண்ணுறார். இவர் பண்ணவங்க தேவையில்லை. அவர் அவருடைய பிறவி குணம் அதே மாதிரி ஒரு டைரக்டர் ஏற்பாடு பண்ணியிருக்காருங்க. இன்னைக்கு அந்த டைரக்டர் ஃபேம் கரெக்ட் வரையில் மோட்டர் சைக்கிள் வந்தீங்களா நீங்கள் உள்ள வரையில் யாரும் எதிர்பார்ப்பாங்களா? கார் இல்லைன்னு சொல்ல வரலைங்க, மோட்டர் சைக்கிள் போனால் எவ்வளோ சௌரியம் தெரியுமா, சீக்கிரம் வந்துடலாம். ஒன்று அதாவது அதுதான் பணிவு. தனக்குன்னு ஒரு பந்தாவே இல்லை. 5 படம் வெற்றி படம் கொடுத்தேன், பேர்லேயே வெற்றி மாறன் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் வரையில் ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து இறங்குறாரு. ஸோ அந்த பணிவு அதே மாதிரி தான் தனுஷம். அவருக்கு இருக்க பணி இருக்கார். இல்லைன்னா இந்த படத்தில் இவர் சொன்ன ஒரு சீனை எந்த ப்ரொடியூசர் எந்த டைரக்டரும் எந்த நடிகரும் ஒத்துக்க மாட்டார். ஊரில் இருக்க அத்தனை பேருக்காலே விழுந்து விழுந்து எழுந்திருக்கணுங்கிறது. அதுவும் யதார்த்தமா இந்த படத்தை எனக்கு பார்த்தா அந்த காலத்தினுடைய பாலச்சந்தர் பாரதிராஜா ஞாபகம் தான் வருது. ஏன்னா ஒரு கிராமிய சூழலில் இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா, இப்படி ஒரு நடிகை நடிக்காம வாழ்ந்து காமிக்க முடியுமாங்கிறது காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக யூ ஹவ் லிவ்ட் த கேரக்டர். அந்த கேரக்டர் நீங்கள் வாழ்ந்து காமிச்சிருக்கீங்க. டேரக்டர் என்ன மனசில் வச்சுருக்காரோ என்ன சொன்னாரோ அதை அப்படியே பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துல அந்த பையனை காணுங்கவும் காலில் செருப்பு போடாமல் ஓடியாரீங்க. அது முள்ளெல்லாம் இருக்காது தரையில், கண்டிப்பாக ஒன்று ரெண்டு குத்திருக்கும், கல் குத்திருக்கும். இருந்தாலும் அந்த அதுவும் ஓடியார் வேகம் ஒரு நொண்டிக்கினே ஒரு வயசான ஓடியார மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ். யூ ஹவ் லிவ்ட் தட் கேரக்டர். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. படத்தினுடைய சக்ஸஸுக்கு இதெல்லாம் காரணம். கடைசி காரணம் அந்த பக்கம் தாடி வச்சுக்கு ஒருத்தர் சின்ன பையன் உட்காந்துருக்காரு. அவர் இஸ் ஒன் மோர் ரீசன். அதனால நான் கேட்டுக்கிறல தானுவுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எனக்கா படம் எடுக்க சொல்ல என்ன, நான் வைக்கிற வேண்டுகோள் வந்து பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஹீரோ, பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கு 2019 நீங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும் இன்டர்நேஷனல் அவார்டுக்கு.
ஒரு தமிழனுக்கு கிடைச்சது, ஒரு தமிழ் ப்ரொடியூசருக்கு கிடைச்சது, ஒரு தமிழ் நடிகனுக்கு கிடைச்சது, ஒரு தமிழ் டைரக்டர் கிடைச்சது, ஒரு தமிழ் மியூசிக் டைரக்டர் கிடைச்சதுன்னா தமிழ் அத்தனை பேரும் பெருமைப்படுவோம். இந்த படம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்க பிலிம் சேம்பர் பிரசிடென்ட் உட்கார்ந்துருக்காரு, அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறது நீங்க முன்மொழியணுங்கிறது. நாங்க தியேட்டர் ஓடுறதுல நாங்க முன்மொழிகிறோம், அது பன்னீர்செல்வம் முன்மொழிவார். நாங்க எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்றோம், எவ்வளவு ரெக்கமெண்டேஷன் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவார்டுங்கிறது இன்னொரு கணக்கு இருக்கு. 500 ரெக்கமெண்டேஷன் போனா கூட உங்க நடிகர்கள் எல்லாம் எழுத சொல்லுங்க, எல்லாரையும் ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுங்க, அந்த வேலையை தானம் பண்ணிடுவார். ஏன்னா ஒரு படத்துக்கு ஹெலிகாப்டர்னு பேம்ப்ளெட் பறக்க விட்டவர் இவர், ஒவ்வொரு படத்துக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்கார். அதனால இந்த படம் வெற்றி படம் அமைஞ்சதுக்கு காரணங்கள்லாம் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் இருக்கிறது பணிவுங்க, அந்த பணிவு இருக்க வரைக்கும் நீங்க மேலதான் போயிட்டுமே, கீழே இறங்குறதுங்க கிடையாது. எங்க அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லுவார், தரையை பார்த்து நடக்கிறவன் இமயத்தை ஏறுவான், இமயத்தை பார்த்து நடக்கிறவன் ஒரு சின்ன கல்லு போதும். நீங்க எல்லாரும் தரையை பார்த்து நடக்கிறீங்க. அதனால இப்போ நம்ம இதில் எவ்வளவோ பேர் இருக்காங்க, சூப்பர் ஸ்டாரு, உலகநாயகன், இவங்க எல்லாம் மேலே ஏறிக்கினே இருக்காங்க. அந்த மாதிரி ஏறுற வசதியெல்லாம் நீங்களும் இருக்கீங்க. என்னைக்கு நீங்க இறங்கவே போறவிட இந்த பணி உங்கள்கிட்ட இருக்க வரைக்கும் மேலே போயிட்டே இருப்பீங்க அப்படின்னு நான் வணங்கும் என் அப்பர் ஈசனை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.